கல்வி என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பெண்களுடைய கல்வி விகிதம் குறைவாக இருக்கிற மாவட்டம் நம்முடைய மாவட்டம். இங்கே உங்களை பார்க்கும்போது மாணவர்கள் விட மாணவிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது, அது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாவட்டத்தில் நல்ல பல தொழில்கள் வர வேண்டும் என்றால், இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்றால், இங்கே இருக்கிற பெண்கள் அதிக அளவில் படித்தால்தான் இந்த மாவட்டம் முன்னேறும். எந்த ஒரு நாட்டுடைய வளர்ச்சியையும் மதிப்பிடுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா, அந்த நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு கல்வி பெறுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. பெண்கள் முன்னேறி இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வார்கள். அப்போதுமே நம்முடைய மாவட்டமும் இதில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்துருச்சு, அப்படின்றதுனால அது முன்னேறி சொல்ல முடியாது. இது முழுமையாக முன்னேறணும்னா, உண்மையாக இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற்ற மாவட்டம் ஆகணும்னா, பெண்கள் அதிகமாக படிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்த உயர்நிலைப் பள்ளி முடிச்சுட்டு அடுத்த மேல்நிலைப் பள்ளிக்கு எங்கே வேறு இருக்கணும்னா, எங்கே இருக்கு மேல்நிலைப் பள்ளி, அதை தான் அங்கே அந்த இப்போ நீங்கள் மேல்நிலை கல்விக்கு போக வேண்டும். அதில் நிறைய பேர் வெளியூருக்கு மாற்றலாம் போவாங்க, இல்லை தனியார் பள்ளிக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு தனியார் பள்ளிக்கு போய் சேருவாங்க. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் மேலே பட்டப்படிப்புக்கு போகணும். இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் பொறியியல் படிப்பில் 7% இடஒதுக்கீடு இன்றைக்கி இருக்குது. நீங்கள் போய் மறுநாள் 12 வகுப்புக்கு தனியார் பள்ளிக்கு போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, மாணவிகள் நீங்கள் வந்து தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் காலேஜுக்கு போனீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு படிப்பு உதவி தொகை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஒரு ஆண்டு பிள்ளைகள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான திட்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, ஏன் வேறு எந்த நாட்டிலையும் கூட கிடையாது. எதுக்காக செய்கிறாருன்னா, பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் படித்தால் அந்த குடும்பமே படித்ததாக மாறிவிடும். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் அம்மா படிச்சிருந்தாங்க.